ஆண்டவருக்கு மகிமை இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த நேரத்தில் லூக்கா இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் முப்பத்தி ஆறாவது வசனத்தின் பின்பகுதியை நான் வாசிக்கிறேன் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் அங்கே படிக்கிறோம் ஆண்டவருடைய வருகையை குறித்து இந்த அதிகாரத்திலே ஆண்டவர் நிறைய பேசுகிறார் அந்த நாட்கள் எப்படி இருக்கும் என்றால் அது பயங்கரமாக இருக்கும் இருபத்தி மூன்றாவது வசனம் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ பூமியின் மேல் மிகுந்த இடுக்கனும் இந்த ஜனத்தின் மேல் கோபாக்கினையும் உண்டாகும் பட்டய கருக்கில் விழுவார்கள் புறஜாதிகளுக்குள் சிறைப்பட்டு போவார்கள் புரஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் இயேசுலேயம் புரஜாதியாரால் மிதிக்கப்படும் இப்படி புரஜாதியார் மூலமாய் அந்த யூதர்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் பயங்கரத்தையும் அழிவுகளையும் பற்றி ஆண்டவர் பேசுகிறார் அப்படி ஆண்டவர் பேசுகிற அந்த வேளையிலே சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் அடையாளங்கள் தோன்றும் எல்லாம் அடையாளங்கள் தோன்றுமா பூமியில் உள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகுமா சமுத்திரமும் அலைகளும் முழக்கமா இருக்குமாம் வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் பூமியின் மேல் ஒரு ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்து இருக்கிறதுனால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போம் அர்மியானவிலே கொஞ்சம் பாருங்க ஒரு வயநாடுனுடைய லேண்ட்ஸ்லைடிங் நிலச்சரிவு நம்முடைய உள்ளத்தை எல்லாம் உடைத்திருக்கிறது அதற்காக மிகுந்த பாரத்தோடு நாம் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் ராத்திரி தூங்கி கொண்டிருக்கும் போது நிலச்சரிவு ஏற்பட்டு பயங்கர மழையினாலே நிலச்சரிவு ஏற்பட்டு ஒரு புதிதாக ஒரு பெரிய ஆறே உண்டாகிவிட்டது அதுபோல ஒரு நிலைமை அங்கே காட்சி அளிக்கிறது மண்ணில் புதைந்தவர்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் இருப்பார்கள் என்று அங்கே அஞ்சப்படுகிறது பயங்கர ஒரு இயற்கை பேர அழிவை கேரளா இந்த முறை சந்தித்திருக்கிறது பயங்கரமான அழிவு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஜூலை மாதம் கடைசியிலும் ஆகஸ்ட் மாத ஆரம்பத்திலும் மிகப்பெரிய நஷ்டத்தை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் ஆக பூமியிலே அந்த நாள் வரப்போகிறது அந்த நாள் வரும்போது இவைகளெல்லாம் சம்பவிக்கும் நம்முடைய இருதயம் பெருந்தண்டியினாலும் லௌகீக கவலைகளாலும் பாரமடையாதபடி நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்று நமக்கு ஒரு எச்சரிப்பை ஆண்டவர் கொடுக்கிறார் மட்டுமல்ல பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும் பயங்கரமா இருக்கும் ஆகையால் இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பித்து இப்பதான் சொல்றாரு மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் சொல்லுகிறார் எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் விசுவாசிகளாகிய தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து நான் சொல்லுகிறேன் இந்த வசனம் கேட்டுக் கொண்டிருக்கிற மக்களை பார்த்து சொல்லுகிறேன் எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் எப்பொழுதும் ஜவம் பண்ணி விழித்திருங்கள் என்று உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன் அன்பானவர்களே எப்பொழுதும் ஜவம் எப்பொழுதும் விழித்திருங்கள் விழிப்பாயிருங்கள் ஜபத்திலே தரித்திருங்கள் ஜெபம்தான் தான் பேர் ஆயுதம் ஜபம்தான் போர் ஆயுதம் ஜபத்திலே ஊக்கமாய் மன்றாடுங்கள் போராடுங்கள் ஜபத்தை நிறுத்த வேண்டாம் ஜபத்திலே தேவனை தொடர்ந்து உறுதியாய் பற்றி பிடித்து ஊக்கமாய் மன்றாடி கொண்டிருங்கள் அருமையானவர்களை ஜபம் அணுங்கள் ஜபம் அணி விழித்திருங்கள் ஆமேன் கடைசி நாட்கள் வந்து விட்டது விசுவாசிகளே விழிப்பாயிருங்கள் சபையே நாம் விழிப்பாயிருப்போம் ஆண்டவருடைய வருகையின் காலம் சமீபமாயிருக்கிற நாட்கள்ல ஒரு விழிப்பை காத்துக்கொள்வோம் என்று உங்களை நான் ஊக்குவிக்கிறேன் ஜபம் அணுவோமா பரலோகப் பிதாவே மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க நான் பாத்திரவானா எண்ணப்பட வேண்டுமானால் நானும் விழித்திருந்து ஜெபிக்கிற ஒரு ஊழியக்காரனாக இருக்க வேண்டும் நாங்கள் யாவரும் விழிப்போடு ஜெபிக்கிற மனிதர்களா எங்களை ஆசீர்விப்பீராக பலப்படுத்துவீராக இயேசு நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமே ஆண்டவர் உங்களை ஆசீர் உங்களோடு இருப்பார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்